தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயிலர் எக்ஸாமோட ஃபஸ்ட்டு வீடியோ. நண்பர்களை இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமு படித்தீங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் அஸ்டன்ஜெயிலர் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாமும் உண்டு. அது பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு. ஸோ நீங்கள் இதை ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிறத நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கங்க. இந்த எக்ஸாமுக்காக ஒரு வெறும் ஒரு வேகன்சி படிக்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இதுக்கு பின்னாலையும் எக்ஸாம் உள்ளது. யாரோட லைஃப் எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். கண்டினியூவாக படிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, சரிங்களா? இப்போ முதலாவதாக மனித உரிமை பற்றி பார்க்கலாம். இந்த உரிமைகள் பற்றி பார்க்குறப்போ ஒன்லி கொஷின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அடுத்து உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் ஒரு சிலது வரும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கினாவே ஒரு சில கொஸ்டின்ஸ் நல்லா அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னால் உங்களுக்கு நான் அடுத்து கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா? மனித உரிமை. மனித உரிமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கப்பெற வேண்டிய மற்றும் உரித்தான அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும் ஆகும். அடிப்படை உரிமைகளும் சுதந்திரம் இதெல்லாம் தான் வந்து ஒரு மனித உரிமை, சரிங்களா? மனிதன் என்றாலே அவன் இவைகள் இல்லாமல் வாழ முடியாது என கருதப்படும் அடிப்படையான தேவைகளை உள்ளடக்கிய உரிமைகள் இதில் சாரும், சரிங்களா? எதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாதோ அது எல்லாமே மனித உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உரிமைகளை மனிதர்கள் மனிதர்களாக பிறந்த காரணத்தினால் அவர்களுக்கு கிடைத்த அடிப்படையான விட்டு கொடுக்க இயலாத மறுக்க முடியாத சில உரிமைகளாக கருதப்படுகின்றன. இனம், சாதி, நிறம், சமயம், பால், தேசியம், வயது, உடல் உள்ள வலு ஆகியவற்றுக்கு அப்பால் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கும் இந்த அடிப்படை உரிமைகள் மனிதர் சுதந்திரமாக சுமூகமாக நலமாக வாழ அவசியமான உரிமைகளாக கருதப்படுகின்றன. எல்லாத்துக்கும் அப்பால் எந்த அடிப்படையிலையும் வந்து இந்த மனித உரிமைகள் வந்து மாறாது, இல்லைங்களா? அப்படின்னா ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு உரிமை கொடுக்குறாங்களா அப்படின்னு எல்லாத்துக்கும் கிடையாது. அப்படி கொடுக்குற உரிமை இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தான் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித உரிமைகள் என்பதனுள் அடங்குவதாக கருதப்படும் குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளும் வாழும் உரிமை, சுதந்திரம், கருத்துரிமை, சட்டத்தின் முன் சமநிலை, நகர்வு சுதந்திரம், பண்பாட்டு உரிமை, உணவுக்கான உரிமை, கல்வி உரிமை என்பன முக்கியமானவை. இந்த ஒவ்வொரு உரிமைக்கும் ஒவ்வொரு சரத்து இருக்குது. இது உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கும், அதை நீங்கள் நல்லா படிச்சுங்க, ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஒவ்வொன்றையும் படிச்சுங்க, எல்லாமே முக்கியமானது. மனிதன் இன்றியமையாத தேவைகளான நீர், நிலம், காற்று, உறைவிடம், பிறப்பு மற்றும் வாழுதல் போன்றவைகளை அடிப்படையாக கொண்டும் அந்தந்த நாட்டின் மூலச்சட்டங்களையும் கருத்தில் கொண்டும் இந்த மனித உரிமைகள் வடிவமைக்கப்படுகின்றன. நாட்டோட மூலச்சட்டத்தை கருத்தில் கொண்டும் இந்த மனித உரிமைகள் வடிவமைக்கப்படுகிறது, சரிங்களா? அடுத்து இது முக்கியமான க்வெஸ்சன். சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் ஐக்கிய நாடுகள் சபையால் 1948 டிசம்பர் 10, மனித உரிமை தினம்னா டிசம்பர் 10 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த ஆண்டு? 1948 டிசம்பர் 10. இதைத்தான் வந்து சர்வதேச மனித உரிமை தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, அடுத்தது மனித உரிமை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ள உறுப்புகள் எத்தனை அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. 30 உறுப்புகள் இருக்குது மனித உரிமை பிரகடனத்தில். 30 உறுப்புகள் உள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 31 பிரிவு இருக்குது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 31 பிரிவு இருக்குது. இந்த ரெண்டையும் நல்லா தெரிஞ்சுங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்டோரியாகவே பார்க்கலாம். முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்கள் நடைபெற்ற போது வளர்ந்த மற்றும் பலம் மிகுந்த நாடுகளின் ஆதிக்க வெறிக்கு சாமானிய மக்கள் பலியானது சமூக சிந்தனையாளர்களிடம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த முதல் இரண்டாம் உலகப் போரில் பார்த்திங்கன்னா அந்த நல்லா இருக்கிறவங்களாம் வந்து வசதி குறைவானவங்களே அவங்களெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க, இல்லையா? அது நம்ம எல்லாத்துக்கும் ஓப்பனாக தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இது மனித உரிமைகள் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து உருவான ஐக்கிய நாடுகள் அவை 1945 உருவாகுது. இதுக்கப்புறம் அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு முன்பு தான் ஐக்கிய நாடுகள் அவையே உருவாகுது. இதை தொடர்ந்து உருவான ஐக்கிய நாடுகள் அவை உலகில் உள்ள அனைத்து மனித குலத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஆவணம் ஒன்றை உருவாக்கியது. அது உருவாக்கிய ஆவணம் தான் வந்து இது மனித உரிமை ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 டிசம்பர் 10 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் எங்குது நடைபெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. பிரான்ஸ் நாட்டோட பாரிஸ் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச்சபையில் அனைத்துலக மனித உரிமை பிரகடனம் அறிமுகம் செய்யப்பட்டது, சரிங்களா?
எங்கே 1948 டிசம்பர் 10ங்கிறது நமக்கு தெரியும். எங்கே? ஃப்ரான்ஸ் நாட்டில், சரிங்களா? பாரிஸ் நகரில், ஃப்ரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில். இது உடனே எத்தனை நாடுகள் இணைந்தன அப்படின்னா வந்து 58 உலக நாடுகள். நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக கொஷின்னாக கூட போட்டுடலாம், பட் ஆனால் நீங்கள் ஒரு டிஎஸ்பி ரேங்க் ஒரு போஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், சரிங்களா? அதில் உள்ள உறுப்புகள் என்னென்னு பாருங்கள். சமத்துவ உரிமை என்ன அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு பார்த்துங்க. சகல மனிதர்களும் சுதந்திரமாக பிறக்கின்றனர், அவர்கள் பெருமானத்திலும் உரிமைகளிலும் சமமானவர்கள், வருமானத்திலும் உரிமைகளிலும் சமமானவர்கள், அவர்கள் நியாயத்தையும் மனசாட்சியும் இயற்பண்பாக பெற்றவர்கள், சரிங்களா? இதுதான் வந்து சமத்துவ உரிமை. ஏற்றத்தாழ்வுகள் காட்டாமல் இருப்பதற்கான உரிமை. இனம், நிறம், பால், மொழி, மதம், அரசியல் மற்றும் தேசிய சமூக பிறப்பு அல்லது பிற அந்தஸ்துகளால் வேறுபடுத்த முடியாமல் உலகில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் சம உரிமை பெற்றவர்கள் என கூறுவதுதான் ஏற்றத்தாழ்வு காட்டப்படாமல் இருப்பதற்கான உரிமை. பாருங்கள், ஒவ்வொன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும், சரிங்களா? பாருங்கள், ஒவ்வொரு மனிதருக்குமே சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் உரிமை உண்டு. அது தெரிஞ்சது தான் யாரையும் நம்ம அடிமையாக நடத்த முடியாது. இதற்காக பல வகையான சட்டங்களாக இருக்குது, அதை பார்க்கலாம். சட்டத்தின் முன் பார்த்திங்கன்னா அனைவரும் சமம், பாரபட்சம் எதுவுமின்றி சட்ட பாதுகாப்புக்கும் எல்லோரும் உரித்தானவர்கள். இது உண்மை தான். எப்படின்னா ஆர்டிகல் 22 சொல்லுவோம் இல்லைங்களா, அது அந்த மாதிரி. அடுத்து, ஒருவரின் உரிமை மதிக்கப்படாத போது சட்ட உதவியை நாடும் உரிமை. உரிமை மதிக்கப்படலன்னா நாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, உச்சநீதிமன்றத்தில் முறையிடலாம், உயர்நீதிமன்றத்தில் முறையிடலாம். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை காவலில் வைக்கவோ நாடு கடத்தவோ யாருக்கும் உரிமை இல்லை, சரிங்களா? இது வந்து 21 ஆர்டிக்கல் 21 நினைக்கிறேன், சாரி 21 இல்லை, ஆர்டிக்கல் 20. நீதியான பகிரங்கமான விசாரணைக்கான உரிமை. விசாரணைகள் எப்பவுமே பகிரங்கமாக தான் இருக்கும். குற்றம் சாட்டப்படுவோர் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என நிரூபிக்க வாய்ப்பு வழங்கும் உரிமை. இது உண்மையானது. குற்றம் நிரூபணம் ஆகும் வரை பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நிரபராதியாக உரிமை வந்து வழங்கப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இலவச சட்ட உதவிகள்லாம் கூட வழங்குறாங்க, சரிங்களா? இலவச சட்ட உதவிகள்லாம் வந்து அவங்களே வழங்குறாங்க, மேல்முறையீடும் வந்து அவங்களே பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்கிறாங்க, சரிங்களா? அதாவது ஒரு குற்றவாளி வந்து தப்பிக்கலாம், 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நாடு இருக்குது. அடுத்து, தனிப்பட்ட அல்லது அந்தரங்க விஷயத்தில் எவரும் தலையிடாமல் இருப்பதற்கான சுதந்திரம். இது பர்சனல் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உண்டு. ஒவ்வொரு நாட்டிற்குள்ளும் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் நாட்டை விட்டு வெளியேறவும் திரும்பி வரவும் உரிமை. ஆபத்து காலத்தில் பிற நாட்டில் தஞ்சம் கேட்க உரிமை உண்டு. நல்லா தெரிஞ்சுங்க, ஆபத்து காலத்தில் பிற நாட்டில் தஞ்சம் கேட்க உரிமை உண்டு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா உக்ரைன்லேருந்து நிறையா மக்கள் வேறு நாடுகளுக்கு போனாங்க. ஸோ அதெல்லாம் இது அடிப்படையில் தான். ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தேசிய இனத்தை மாற்றிக்கொள்ள உரிமை உண்டு. நம்ம தேசிய இனத்தை மாற்றிக்கலாம், எந்த ஆணும் பெண்ணும் விரும்பினாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், சரிங்களா? இது வந்து சமுதாயத்தில் மாசெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பேசிக்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. சொத்து வைத்துக்கொள்ளும் உரிமை, தனியாகவும் கூட்டாகவும் ஆதாரத்தை சொந்தமாக வைத்திருப்பதற்கு சொத்துரிமை, அவ்வளோதான், நீங்கள் அந்தளவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து, சிந்தனை சுதந்திரம், மனசாட்சி சுதந்திரம், மத சுதந்திரம் வந்து அனைவருக்கும் உண்டு. கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எவருக்கும் உண்டு, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. கூட்டத்தில் கலந்து கொள்ள உரிமை, சரிங்களா? எந்த சங்கத்திலும் உறுப்பினராக உரிமை, தெரிஞ்சுங்க. ஆனால் ஒருவருக்கு மட்டும் இந்த உரிமை வறுக்கப்பட்டுள்ளது. யார் அப்படின்னா வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து எந்த சங்கத்திலையும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக, அரசியல் உரிமை, அரசாங்கத்தில் சுதந்திரமான தேர்தலில் பங்கு பெறவும் பொது சேவைகளை பெற்றுக்கொள்ளவும் உரிமை உள்ளது, சரிங்களா? இது அரசியல் உரிமை. சமூக பாதுகாப்பிற்கும் தன் திறன்களை வளர்த்துக்கொள்ளவும் உரிமை, அது ஓகே. பாருங்கள், விரும்பிய தொழில் செய்யவும் உரிமை உள்ளது, சரிங்களா? தொழிற்சங்கம் அமைக்கவும் உரிமை உள்ளது. ஓய்வெடுக்க கூட நமக்கு உரிமை இருக்குது, நல்லா தெரிஞ்சு. இளைப்பாறுவதற்கும் ஓய்வெடுக்கவும் நமக்கு உரிமை உண்டு. அடுத்தது, உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ காப்பு, இந்தமான சமூக சேவை உட்பட தமது குடும்பத்தினாளுக்கு நல்வாழ்வுக்கு தேவையான வாழ்க்கை தரத்திற்கும் உரிமை உண்டு, சரிங்களா?
அதாவது வாழ்க்கை வழியில்லாம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது, அதாவது கைமண்ணாக இருக்குது, முதுமை, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பாதுகாப்பு பெறுவதற்கு கூட நமக்கு உரிமை உண்டு. ரொம்ப டீட்டெயிலாக போகிறேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. தாய்மை நிலையும் குழந்தை பருவமும் விசேஷ கவனிப்பு மற்றும் உதவி பெற உரிமை உண்டு. எதுக்காக நமக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. ஒவ்வொருவருக்கும் கல்வி கற்க உரிமை உண்டு, சரிங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆரம்ப அடிப்படை கல்வியிலாவது கல்வி இலவசமாக இருத்தல் வேண்டும், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். சமுதாயத்தின் பண்பாட்டு வாழ்க்கையில் சுதந்திரமாக பங்கு கொள்ளவும், கலை மற்றும் அறிவியல் முன்னேற்றத்திலும் அந்த நன்மைகளிலும் பங்கெடுக்கவும் எவருக்கும் உரிமை உண்டு. மனித உரிமைகளை உறுதி செய்யும் சமூக அமைப்புகளில் பங்கு வரவும் உரிமை உண்டு, சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ் தான். இது நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூட உரிமை உண்டு அப்படின்னு, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.